இக்ரா மாயலி பின்வரக்கூடிய ஒன்றை நீ படி. இதில் வந்து 11லிருந்து 20 வரை வரக்கூடிய அதத் மாதுதுனுடைய சட்டங்களை பார்க்க போகிறோம். அஹத அஷர துவாலிபன், 11லிருந்து 20 வரைக்கா மாதூது வந்து தமீஸுங்கிற அடிப்படையில் நசபு செய்யப்பட்டதாக வரும். அஹத அஷர துவாலிபன், 11 மாணவர்கள். இஸ்னா அஷர துவாலிபன், 12 மாணவர்கள். இப்போ 11லையும் 12லையும் அததை பார்த்தீங்க அப்படின்னா மஹ்தூதுக்கு இணையான ஒரு ஜெண்டரில் இருக்கும். மஹ்தூது வந்து ஆண்பாலாக இருந்தால் அததும் ஆண்பாலாக இருக்கும். மஹ்தூத் பெண்பாலாக இருந்தால் அததும் பெண்பாலுடைய அமைப்பில் இருக்கும். இது 11க்கும் 12க்கும் மட்டும்தான். 13லிருந்து 20 வரைக்கும், 20 பொதுவாக வந்து ரெண்டுக்குமே இஷ்ரூன்னு தான் வரும். 20ல் வந்து ஆண்பால் பெண்பால் கிடையாது. 13லிருந்து 19 வரை அதது வந்து மஹ்தூதுனுடைய பாலினத்திற்கு எதிரான பாலினத்தில் முதலாவது வாக்கியம் அமையும், முதலாவது பாட்டு அமையும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா சலாசத்த அஷரில் வந்து சலாச ஒரு பகுதி, அஷரங்கிறது ஒரு பகுதி. இப்போ மஹ்தூத் வந்து ஆண்பாலாக இருந்தால் அததினுடைய முதற் பகுதி மஹ்தூதிற்கு எதிரான பாலில் இருக்கும். ஆண்பால் பெண்பால் முதக்கர் முன்னஸ் அர்பஅத்த அஷர துவாலிபன். ஆக மஹ்தூதினுடைய ஹரக்கத் 11லிருந்து 20 வரை ஒரே மாதிரி தான், தமீஸுங்கிற அடிப்படையில் நசபு செய்யப்பட்டதாக வரும். அததினுடைய ஜெண்டரை பொறுத்தளவில், பாலினத்தை பொறுத்தளவில் 11க்கும் 12 இந்த ரெண்டு எழுத்துக்கள் எண்ணிக்கைக்கு மட்டும் மஹ்தூதுனுடைய அதே பாலினத்தினுடைய அமைப்பில் அதது வரும். ஆனால் 13லிருந்து 19 வரை அததினுடைய முதல் பகுதி மஹ்தூதுக்கு ஆப்போசிட்டாக எதிரான ஒரு பாலினத்தில் வரும். சலாசத்த அஷர துவாலிபன், 13 மாணவர்கள். அர்பாத்த அஷர துவாலிபன், 14 மாணவர்கள். ஹம்சத்த அஷர துவாலிபன், 15 மாணவர்கள். சித்தத்த அஷர துவாலிபன், 16 மாணவர்கள். சபாத்த அஷர துவாலிபன், 17 மாணவர்கள். சமானியத்த அஷர துவாலிபன், 18 மாணவர்கள். திசத்த அஷர துவாலிபன், 19 மாணவர்கள். 13 ஸ்டூடெண்ட்ஸ், 14, 15, 16, 17, 18, 19 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆக 11லிருந்து 20 வரை மஹ்தூத் மன்சூபாகத்தான் வரும், நசபு செய்யப்பட்டதாக வரும். அததினுடைய ஜெண்டரை பொறுத்தளவில், பாலினத்தை பொறுத்தவரை 11, 12 இந்த ரெண்டுக்கு மட்டும் மஹ்தூது எதுவோ அதே பாலினத்தில் அதே ஜெண்டரில் தான் அததினுடைய முதல் போர்ஷன் வரும். 13லிருந்து 19 வரை மஹ்தூதுக்கு எதிரான பாலினத்தில் இந்த அததினுடைய முதல் பகுதி வரும். 20 என்பது இஷ்ரூனா என்பது இரண்டிற்கும் பொதுவானது, ஆண்பால் பெண்பால் இரண்டுக்குமே வந்து இஷ்ரூனா என்பது தான். இஷ்ரூனில் வந்து பெண்பால் அமைப்பு கிடையாது. மாயலி, இக்ரா மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை படி. ரீட் த ஃபாலோயிங். சும்மக்துபுஹு, பிறகு அதனை எழுது. சும்மக்துபுஹு மா கிதாபத்தில் அர்காமில், எப்படி எழுதணும்? மா கிதாபத்தில் அர்காமில் வாரிததி, அதில் வந்துள்ள, வாரிதானா வந்துள்ள. அர்காம் எண்கள், ரக்கம் அப்படின்னா எண்கள். அதில் வந்துள்ள எண்களை எழுதுவதுடன் நீ எழுது. ஃபீஹி பில் ஹர் ஹுரூஃபி, இக்ரா மாயலி, பின்வரக்கூடியவற்றை நீ படி. சும்மா அக்துபுஹு, பிறகு பின்வரக்கூடிய வாக்கியங்களை நீ
படி மா கிதாபத்தில் அர்காமில் வாரிதத்தி ஃபீஹி பில் ஹுரூஃபி, எண்ணை கொண்டு அதிலே வந்துள்ள எண்களை எழுதுவதுடனே, அதாவது இந்த இடத்துல வந்து எண்ணால் எழுதப்பட்டுள்ளது, நீங்கள் எழுத்தால் எழுத வேண்டும். ஃபில் ஃபசலி, வகுப்பறையிலே 19 துவாலிபன் மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த 19 அரபியில் எப்படி எழுதுவீங்க? இந்தி என்னிடத்தில் 15 புத்தகங்கள், பில் லொகத்தில் அரபியத்தி, அரபி லுகாவில் 15 புத்தகங்கள் இருக்கின்றன. வ மற்றும் 12 கிதாபன் புத்தகங்கள் பில் லொகத்தில் ஃப்ரென்சியதி, பிரெஞ்சு மொழியில் 12 புத்தகங்கள் இருக்கின்றன. என்னிடத்தில் அரபி மொழியில் 15 புத்தகங்கள் இருக்கின்றன, மற்றும் என்னிடத்தில் பிரெஞ்சு மொழியில் 12 புத்தகங்கள் இருக்கின்றன. ஆக இந்த 15-12 எப்படி எழுதணுங்கிறத நீங்க எழுதணும். ரஆ யூசுஃபு, ரஆ என்பது ஃபஅல், பார்த்தான் என்று அர்த்தம். ரஆ என்பது ஃபஅல், பார்த்தான் என்று அர்த்தம். யார் பார்த்தா? யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. சரியா, இதை பிராக்கெட்ல வச்சுக்கோங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, சாந்தி உண்டாகட்டுமாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்தார்கள், ஃபில் மனாமி, மனாம் என்றால் கனவு, ட்ரீம், கனவில் பார்த்தார்கள். 11 கௌகபன், கௌகபன் என்றால் நட்சத்திரங்களை பார்த்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே 11 நட்சத்திரங்களை பார்த்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் saw 11 stars in the dream. இந்தி என்னிடத்தில் 20 ரியால்கள் இருக்கின்றன. கம் ஃபுந்துகன் ஃபி ஹாத ஷாரிஇ, இந்த தெருவிலே எத்தனை ஹோட்டல்கள் இருக்கின்றன? How many hotels are in this street? Fihi, இதிலே, in it, 13 ஹோட்டல்கள் இருக்கின்றன. Fi hadhihi al-madinati, இந்த பட்டினத்தில், மதீனா என்றால் பட்டினத்தில், சிட்டி, கரியா என்றால் வில்லேஜ். Fi hadhihi al-madinati, in this city, 14 மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. சமனுஹாதல் கிதாபி, இந்த புத்தகத்தினுடைய விலையாகிறது. Price of this book. Price of this book. 17 ரியால். இப்போ நீங்க இதுல உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? அரபி எழுத்தால எழுதணும். ஃபி ஹாதில் கிதாபி, இந்த புத்தகத்திலே, ஃபி ஹாதல் கிதாபி, இந்த புத்தகத்திலே, இன் திஸ் புக், 20 பாடங்கள் இருக்கின்றன. தர்ஸ் என்றால் பாடம், லெசன். இந்த புத்தகத்திலே 20 பாடங்கள் இருக்கின்றன. ஃபிஸ் சனதி, வருடத்திலே, சனா என்றால் வருடம், இயர், இன் அ இயர், 12 மாதங்கள் இருக்கின்றன. ஷஹர் என்றால் மந்த், மாதம், வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கின்றன. இக்ரா மாயலி, பின்வரக்கூடிய ஒன்றை நீ படி. ரீட் த ஃபாலோயிங்ஸ். அத்தர்சுல் அவ்வலு, முதலாவது பாடம். அத்தர்சு சானி, இரண்டாவது பாடம். அத்தர்சு சாலிஸ், மூன்றாவது பாடம். அத்தர்சு ராபியா, நான்காவது பாடம். அத்தர்சுல் ஹாமிஸ், ஐந்தாவது பாடம். அத்தர்சு சாதிஸ், ஆறாவது பாடம். அத்தர்சு சாவியா, ஏழாவது பாடம். அத்தர்சு சாமின், எட்டாவது பாடம். அத்தர்சு தாசியா, ஒன்பதாவது பாடம். அத்தர்சுல் ஆஷிர், பத்தாவது பாடம். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன், சிக்ஸ்த் லெசன், செவன்த் லெசன், எயித் லெசன், நைன்த் லெசன் அண்ட் டென்த் லெசன். இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 வந்து வாஹிதுன், இஸ்னானி, சலாசத்துன், அர்பாத்துன் அப்படின்னு வரும். இந்த 1, 2, 3 வரிசைப்படுத்துறது. இந்த அமைப்பில் வரும்பொழுது ஃபாயில் அப்படிங்கிற வசனில் வரும்.
இந்த அவ்வளை தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாயிலுன் சானி சாலிசு ராபியா ஹாமிஸ் இந்த சீகால வரும், இந்த அமைப்பில் வரும். இந்த சொல் வடிவம் எப்படி இருக்கும்? இந்த ஃபாயிலுங்கிற இதில் வரும். இதில் வந்துச்சு அப்படின்னா என்னது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, பத்தாவது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெரும்பாலும் நாத்தா அமையும். தர்ஸ், எப்படிப்பட்ட தர்ஸ்? மூன்றாவது தர்ஸ். ஆக இது மன்ஊத், இது நாத், இது நாத் மாதிரி தான் இந்த அதது வந்து அமையும். நான்காவது பாடம் எப்படிப்பட்ட பாதம்? நான்காவதாக இருக்கிறதே அப்படிப்பட்ட பாதம். அப்போ இது வர்ணனைக்காக வேண்டி வருது, நாத் இது மன்ஊத். அதான் சொல்றாங்க, இதனுடைய பயிற்சியில சொல்றாங்க பாருங்க, பின்வரக்கூடிய இஸ்முக்களுக்கு வர்ணனையை கொடு, நாத்தை கொடு. இன்னாத் அப்படின்னா நீ நாத்தை கொடு. எதை கொண்டு நாத்தை கொடுக்கணும்? பில் அததி தர்த்தீவி, பில் அததி தர்த்தீவி, தர்த்தீபிக்குரிய எண்ணிக்கையை கொண்டு. தர்த்தீப் என்றால் வரிசைப்படுத்துவது, வரிசைப்படுத்துவதற்குரிய எண்ணிக்கையை கொண்டு பின்வரக்கூடிய இஸ்முக்களுக்கு நீ வர்ணனை கொடு. தர்த்தீபுடைய எண்ணிக்கை என்ன? ஒன்று, இரண்டு, வரிசைப்படுத்துவது, சார்ட்டிங். ஓகே, ஒன்று, இரண்டு, மூன்று. அப்போ அல் ஹாமிஸ், ராபியா, அல் ஆஷிர் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க? அல் அதது தர்த்தீபி, அல் அதது தர்த்தீபி, வரிசைப்படுத்துவதற்குரிய எண்ணிக்கை. த நம்பர்ஸ் ஆஃப் சார்ட்டிங் ஆர் ஆர்டரிங், ஆர்டர்ஸ், ஆர்டர்னா ஆர்டர் கொடுக்கறது இல்லை, வரிசைப்படுத்துவது. வரிசைப்படுத்தக்கூடிய எண்ணிக்கையை கொண்டு பின்வரக்கூடிய இஸ்முக்களுக்கு நீ நாத்தை கொடு, வர்ணனை செய். எப்படிப்பட்ட அல் அதது தர்த்தீப் என்றால், அல் முஷ்தக்கு மினல் அததில் மத்கூரி அமாம குல்லி வாஹிதி மின்ஹா, அந்த ஒவ்வொரு இஸ்முக்களுக்கும், அமாம குல்லி வாஹிதி மின்ஹா, அந்த இஸ்முக்களிலிருந்து ஒவ்வொன்றிற்கும் முன்னால், அமாம முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றதே, கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, அப்படிப்பட்ட எண்ணிலிருந்து, அததுனா அப்படிப்பட்ட எண்ணிலிருந்து உருவான. முஷ்தக் அப்படின்னா டிரைவ்டு, டிரைவர், டிரைவ்டு. ஓகே, உருவான அதது தர்த்தீபை கொண்டு பின்வரக்கூடிய இஸ்முக்களுக்கு நீ நாத்தை வரு கொடு. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதிலே இருந்து அதது தர்த்தீப் எப்படி வரும்? இப்போ எட்டு அப்படின்னா எட்டாவது, மூன்றுனா மூன்றாவது, அதது தர்த்தீப் எப்படி வரும்? இப்போ இந்த எண்ணிலிருந்து வரக்கூடிய, தோன்றக்கூடிய, அதுதான் முஷ்தக்கு. இந்த எண்ணிலிருந்து, இந்த வார்த்தைக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, அப்படிப்பட்ட இந்த எண்ணிலிருந்து தோன்றக்கூடிய அதது தர்த்தீப், வரிசைப்படுத்தக்கூடிய எண்ணிக்கையை கொண்டு இந்த இஸ்முக்களை, இந்த இஸ்முக்களுக்கு நீ நாத்தை கொடு, வர்ணனையை கொடு. அல் யௌம், நாள், அத்வாலிப். அப்ப இதை எப்படி வரும்? எட்டாவது நாள் அப்படின்னு சொல்லணும். அத்வாலிப் அப்படின்னா மூன்றுன்னு பொருள். அப்ப மூன்றாவது, தேர்ட் ஸ்டூடெண்ட், எட்டாவது நாள், எய்த் டே, தர்ஸ் பத்துன்னு பொருளுக்கு. அப்ப இதுல இருந்து எப்படி வரும்? டென்த் லெசன், பத்தாவது பாடம். சஃப்ஹானா பக்கம், சஃப்ஹத்துன் என்றால் பக்கம், ஒன்பதாவது பக்கம். அல் ஜுசு அப்படின்னா பாகம், பாட், முதலாவது பாகம். ஃபிஸ்ஸனதி, அப்ப நான்காவது வருடத்தில், நான்காவது, இன் ஃபோர்த் இயர், மாணவி, தாலிபத்துன், கேர்ள் ஸ்டூடெண்ட். ஆறாவது மாணவி, சிக்ஸ்த் கேர்ள் ஸ்டூடெண்ட், பைத், வீடு. ஏழாவது வீடு, அஞ்சு. ஐந்தாவது அறை, அல் குர்ஃபத்து என்றால் அறை, அல் ஜுசு அதேதான் பாகம். இரண்டாவது பாகம், முதலாவது பாகம், இரண்டாவது பாகம், ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட். இப்போ இந்த அவ்வலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அல் அவ்வலு முஅன்னசுஹு, அதனுடைய முஅன்னஸ் ஆகிறது. முஅன்னசுஹு அப்படின்னா அதனுடைய முஅன்னஸ் ஆகிறது. அல் ஊலா, ஊலா என்பதாகும். ஓகே, அல் அவ்வலு அதனுடைய முஅன்னஸ் ஆகிறது. அல் ஊலா, நகூலு அத்வாலிபுல் அவ்வலு, முதலாவது மாணவன்,
அதே இது மாணவியாக இருந்தால் அத்வாலிபத்துல் ஊலா என்று சொல்வோம். அத்வாலிபத்துல் ஊலா என்று சொல்வோம். முதலாவது மாணவி, ஃபர்ஸ்ட் பாய் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற எல்லாத்திற்கும் அதே மாதிரி தான், ஒரே அசாலிஸ் ஹாமிஸ் ராபி என்பது அப்படியே தான் வரும். பன்னிரெண்டாவது யுவஜ்ஜிஹில் முதர்ரிச இலத்துல்லாபி, யுவஜ்ஜிஹுல் முதர்ரிசு, ஆசிரியர் முன்னோக்குவார், இலத்துல்லாபி மாணவர்களின் அளவில் முன்னோக்குவார், அஸ் இலத்தன் கேள்விகளை கொண்டு, எப்படிப்பட்ட கேள்விகளை கொண்டு, முகவ்வனத்தன் ஏற்படுத்தப்பட்ட மின் அலைச கதாலிக்க என்ற வார்த்தையிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட கேள்விகளை கொண்டு ஆசிரியர் மாணவர்களை முன்னோக்குவார். ஃபயுஜீபு அலைஹத்துல்லாபு, அந்த கேள்விகளின் மீது மாணவர்கள் பதிலளிப்பார்கள். பி பலா, பலா என்ற வார்த்தையை கொண்டு பதிலளிப்பார்கள். நஹு, உதாரணமாக அந்த மினல் ஹிந்தி, நீ இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாய், அலைச கதாலிக்க, அவ்வாறல்லவா, இசன்ட் இட், அந்த மரீதுன், நீ நோயாளியாக இருக்கிறாய், அலைச கதாலிக்க, இசன்ட் இட், அவ்வாறல்லவா, அப்ப ஆமாம் பலா என்று பதிலளிக்கணும். நல்லா பாருங்க, புக் ஒன்ல எல்லாம் வந்து எழுத்து பயிற்சி தான், புக் டூல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க பேச்சு பயிற்சியையும் சேர்த்து கொடுக்கறாங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க வீட்டு பாடங்களை அனுப்பும் பொழுது எழுத்து பயிற்சி மட்டும் கொடுக்காதீங்க, அதை படித்தும் அனுப்புங்கள் என்று சொல்கிறோம். இவங்க மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் மத்தியில பேச சொல்றாங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு பேச சொல்றாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைங்கிறதுனால குறைந்தபட்சம் நீங்கள் வீட்டு பாடங்களை எழுதி மட்டும் அனுப்பாமல் பேச்சு பயிற்சிக்கான வீட்டு பாடங்களையும் தவறாமல் எழுதி அனுப்புங்கள். பதிமூன்றாவது பயிற்சி, ஐயுஹுமா, விச் ஆஃப் த டூ, அந்த இரண்டில் எது, எந்த ஒன்று, ஐயுஹுமா அப்படின்னா அந்த இரண்டில் எந்த ஒன்று. இப்போ இதை வச்சுட்டு இதுவும் சம்பாஷணை தான், ஆசிரியருக்கும் மத்தியருக்கும் மத்திய ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில ஒரு பேச்சு பயிற்சி தான். யுஷீருல் யுஷீருல் முதர்ரிசு இலத்வாலிபைனி, யுஷீர் அஷாரா, இஸ்மு இஷாரா என்றால் சுட்டி காட்டும் பெயர்ச்சொல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ஆசிரியர் சுட்டிக்காட்டுவார், இலத்வாலிபைனி, இரண்டு மாணவர்களின் அளவில் ஆசிரியர் சுட்டிக்காட்டுவார். வயகூலு, மேலும் சொல்லுவார், ஹதானி துவாலிபானி, இந்த இருவர் மாணவர்கள், ஐயுஹுமா துவலு, இந்த இருவரில் யார் மிக நெட்டையானவர்கள், விச் ஆஃப் த டூ ஆர் டாலஸ்ட். ஒயிலா கிதாபைனி, அடுத்து இரண்டு புத்தகங்களின் அளவில் யுஷீரு, அவர் சுட்டிக்காட்டுவார். ஒயகூலு, மேலும் அந்த ஆசிரியர் சொல்லுவார், ஹதானி கிதாபானி, இந்த இரண்டும் புத்தகங்கள், ஐஹுமா அஜ்மலு, இந்த இரண்டில் எது அழகாக இருக்கிறது. இது போன்று என்ன செய்வார், வஹா கதா என்றால் இதை போல, லைக் தட், லைக் திஸ், இதை போல என்ன செய்வார், ஆசிரியர் வந்து சுட்டிக்காட்டி கேள்வி கேட்பாரு, மாணவர்கள் அதற்கு பதில் சொல்லணும், ஹாதா அத்வலு, ஹாதிஹி, ஹாதா அஜ்மலு அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகள் செய்வதற்கு பதிமூன்றாவது பயிற்சியில் நமக்கு ஆலோசனை வழங்குறாங்க. அல் கலிமாத்துல் ஜதீதது, புதிய வார்த்தைகள், மஹ்ஜவுன், விடுதி, தங்கும் விடுதி, ஹாஸ்டல், ஜம்மு மஹாஜிஉ, மஹாஜிஉ என்பது ஜம்மாகும். ஃபரீக்குன், டீம், பிரிவு, ஃபுரகாஉ என்பது ஜம், ஃபரீக்குனுடைய ஜம்மு வந்து ஃபுரகாஉ, ஆலம் என்றால் உலகம், லாஇபுன் என்றால் ஜம்மு லாஇபூன, லாஇபூன விளையாட்டு வீரர், அத்லெட்டிக், லாஇபூன ஜம்மு. கவுகபுன், கவுகபுன் என்றால் நட்சத்திரம், அதனுடைய பன்மை ஜம்மு கவாகிப்,
கவுகபுன் நட்சத்திரம், ஜம்மு கவாக்கிப், ஷகீகுன் முழு சகோதரன் ஃபுல் பிரதர், ஜம்மு அஷிக்காவு, ஜம்மு அஷிக்காவு பாதி சகோதரனுக்கு என்ன சொல்லுவாங்க, கைர ஷகீக், ஹாஃப் பிரதருக்கு என்ன சொல்லுவாங்க, கைர ஷகீக் என்று அரபியில் சொல்லுவார்கள். ஷஹீருன் ஃபேமஸ், பிரபல்யமான, ஃபில் மனாமி கனவிலே, இன் த ட்ரீம், வாசிஉன் ஸ்பேஷியஸ் விசாலமானது, சமனுன் விலை, ஷஹ்ருன் மாதம், ஜம்மு ஷுஹூர், ஜம்மு ஷுஹூர், அல் அஸ்ஹரு, அஸ்ஹரு என்பது இங்கே மதரசாவுனுடைய நேம். அர்த்தம்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னக்கூடியது, பூக்கக்கூடியது, மலரக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல எகிப்தில் இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் மதரசா யூனிவர்சிட்டியை பற்றி சொல்கிறாங்க. அது உலகத்திலேயே மிகவும் பழமையான யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் என்று நாம் பாடத்தில் பார்த்தோம்.